உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணிக்கு சிறு மாற்றங்களுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கூட்டணியினருக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி நாளை மறுநாள் கோவை வருகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்த பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு கோவை மாநகர போலீசார் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் பேரணிக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவினர் வழக்கு தொடுத்தனர். இதனை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிரதமர் பங்கேற்கும் வாகன பேரணிக்கு அனுமதி வழங்க உத்தரவிட்டார். அதில் மாலை நேரத்தில் வாகன பேரணி நடைபெறுவதால் தேர்வை காரணம் காட்டி பேரணிக்கு அனுமதி மறுத்ததை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பிரதமருக்கு சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கப்படுவதால் பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்வார்கள் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் வாகன பேரணி தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு பாதிப்பும் போக்குவரத்து நெருக்கடியும் இல்லாத வகையில் பிரதமரின் பரப்புரை வாகன பயண தூரத்தை 2.5 கிலோமீட்டர் தூரமாக குறைத்துக் கொண்டு அனுமதி வழங்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. முதலில் மேட்டுப்பாளையம் சாலையில் கண்ணப்பன் நகர் பிரிவு பகுதியிலிருந்து ஆரஸ்புரம் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அது தற்போது மேட்டுப்பாளையம் சாலையில் கங்கா மருத்துவமனையிலிருந்து ஆரஸ்புரம் தலைமை தபால் அலுவலகம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு பணிகளுக்காக 5000-க்கும் மேற்பட்ட போலீசாரை ஈடுபடுத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனா்.